ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஜேடிஓஜி எக்ஸாம்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ எல்லாருக்குமே நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு பர்சனல் அட்வைஸ். ஸோ நிறைய பேர் வந்து ஸோ டிஃப்ரெண்ட் சென்டர்ஸில் இருந்தும் அகாடமிஸ்ல இருந்தும் வேறு சேனல்ஸ்ல இருந்தும் கீஸ் ஆன்சர் கீ பார்த்து கன்ஃபியூஸ் ஆகுறீங்க, ஓகேங்களா? வேண்டாம், எதுக்கு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிட்டு நம்மளையே நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கணும், தேவையில்லை, வெயிட் பண்ணுவோம், அஃபிஷியல் கீ வரட்டும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுமே கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருப்போம், அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் கஷ்டப்படுத்திக்க வேண்டாம். அஃபிஷியல் கீ வந்துட்டால் நம்ம வந்து தெளிவாக இது கரெக்ட் இது தப்புன்ற ஒரு டிசிஷனுக்கு வந்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதனால் அதை கொஞ்சம் தள்ளி வைங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஓகேவா? நெக்ஸ்ட் வர ரிசல்ட் வர வரையும் வந்து நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம், ஓகேங்களா? ஸோ பர்சனலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். நாங்களுமே வந்து ஒரு எக்ஸாம் எழுதி ரிசல்ட் இன்டர்வியூலாம் முடிச்சு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் ரிசல்ட் வரல. ஸோ எப்போ ரிசல்ட் வந்தாலும் வரட்டும், ஓகேங்களா? அதை வந்து நம்ம கண்டிப்பாக நமக்கு பாசிட்டிவாக வரும்னு நம்புவோம். ஆனால் வெயிட் பண்ணிகிட்டே நம்ம வந்து டைமை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருக்கணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம் என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்ற ஐடியா வச்சுருக்கீங்களோ அதை நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சிடணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு நம்ம சேனல் சார்பாக ஐடியா என்னென்னா, டிஆர்பிக்கு வந்து டென்டேட்டிவ் டேட்ஸ் கொடுத்துட்டாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும், நெக்ஸ்ட் மந்த் எண்டில் சொல்லியிருக்காங்க, 28, 29, 30 லாஸ்ட் டேட்டில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது டென்டேட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க, இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல. ஒருவேளை அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா, டேட்டு கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னாலுமே எப்பயுமே எக்ஸாமுக்கு 30 to 50 days டைம் இருக்க மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் அதுவரையும் நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம், நம்ம வந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன்றது வந்து எப்போவுமே வந்து சூப்பராக தான் இருக்கும், ஃபயராக தான் இருக்கும். ஆனால் அந்த லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன் ரிவிஷனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்களா, எக்ஸாமை நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணலாம், கரெக்டுங்களா? ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் நம்ம சேனலில் வந்து ஜேடிஓஜி எக்ஸாம்ஸ்க்கு வந்து டிப்ளமா ஸ்டாண்டர்ட் அப்படின்றதுனால நான் வந்து தேடி தேடி வந்து நம்ம சேனலில் வந்து பேசிக் க்வெஸ்சன் அண்ட் இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸை தான் நாங்கள் கலெக்ட் பண்ணி போட்டிருந்தோம், ஓகேங்களா? ஸோ ரொம்ப ப்ராப்ளமெட்டிக்காக ரொம்ப டீட்டெயிலாலாம் நிறைய க்வெஷ்சன்ஸ் இருந்திருக்காது, ரொம்ப பேசிக்காக தான் தேடி தேடியே எடுத்து போட்டோம். ஆனால் இதுக்கப்புறம் டிஆர்பியாக இருக்கட்டும், டிஎன்பிசி ஏரியா இருக்கட்டும், க்வெஷ்சன்ஸ் இதே மாதிரி பேசிக்காக இருக்குன்றது நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ கண்டிப்பாக வந்து டஃப்பாக தான் கேட்பாங்க. ஸோ ஏற்கனவே டிஆர்பி 2017 எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தவங்களுக்குலாம் ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அந்த எக்ஸாம்ஸில் எப்படி க்வெஷ்சன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, கான்செப்ட் தெரிஞ்சிருந்தால் தான் எங்களால் நிறைய க்வெஷ்சன் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி அந்த ப்ராப்ளம் அந்த ஃபார்முலாவை நீங்கள் கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. டஃப்பாகவே சில க்வெஷ்சன்ஸ்லாம் வந்து டஃப்பாகவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் வந்து நம்மளோட ப்ரிப்பரேஷன் லெவலை வந்து வேறு மாதிரி கொண்டு போகணும், ஓகேங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சிஏ எக்ஸாமுமே வந்து இதே தான், கிட்டத்தட்ட 2015 வரையும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் சிவில் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஇ எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. நீங்கள் நிறைய கொஷின் பேப்பர்லாம் ஆன்லைனில் இருக்குது, சர்ச் பண்ணி கூட பாருங்கள். ஆனால் 2015க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொஷின்ஸ் இல்லை. ஸோ நிறைய ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது, டஃப்பாக இருக்குது, சில கொஷின்ஸ்லாம் ரொம்ப டீப்பாகலாம் இருக்குது, ரொம்ப நீங்கள் யோசிச்சு யோசிச்சு கான்செப்டுவலாக தெரிஞ்சிருந்தால் தான் ஆன்சர் பண்ண முடியுன்ற அளவுக்கு டஃப்பாகவுமே இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கணும், நம்ம அதுக்கேற்ற மாதிரி டீப்பாக படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ இது வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணிதான் ஆகணும், அப்போ தான் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸாம்ஸ் வந்து சீக்கிரமாக கிளியர் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலில் வந்து என்ன ஒரு ஐடியா வச்சுருக்கோம் அப்படின்னா, ஒரு 6 months, ஓகேவா, 6 months ஃபோக்கஸ்டாக நம்ம படிக்க போகிறோம், ஓகேங்களா? இது ஒரு 6 month ஜேர்னி, நாங்களும் உங்கள் கூடவே தான் சேர்ந்து தான் படிக்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் சிவில் பேஸ் சப்ஜெக்டில் பேஸிஸில் இருந்துச்சுன்னா நம்ம இந்த 6 months ஃபோக்கஸ்டாக படிக்கும் பொழுது அடுத்த எந்த எக்ஸாமாக இருந்தாலும் நம்ம கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணுற அளவுக்கு நம்ம தயாராக போகிறோம். ஸோ ரெகுலராக ரிவிஷன்ஸ் இருக்கும், குவஷனிங் செஷன்ஸ் இருக்கும், ரிவிஷன் டெஸ்ட்டும் இருக்கும். ஸோ இது மாதிரி எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஸ்டடி பிளானர் வந்து நாங்கள் ரெடி பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ ரெடி ஃபஸ்ட்டு வந்து ரஃபாக தான் ஒரு பிளானர் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் வந்து ரெடி பக்காவாக ரெடி பண்ணிவிட்டு ஒரு கன்ஃபார்ம்டாக வந்து ஒரு ஸ்டடி பிளானர் நம்ம கொடுக்குறோம். நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த அப்டேட் வரும். ஸோ இது ஒரு மியூச்சுவல் ஸ்டடி பிளானர், நீங்களும் படிக்க போகிறீங்க, உங்கள் கூட சேர்ந்து நாங்களுமே வந்து படிக்க தான் போகிறோம், ஓகேவா? ஸோ நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டெலகிராம் குரூப்பில் ரெகுலர் அப்டேட்ஸ் எது இருந்தாலுமே நாங்கள் அதில் கண்டிப்பாக கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ், ஓகேவா? ஸோ இதுவரையும் நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் ரொம்ப வந்து டீட்டெயிலாக எந்த சப்ஜெக்ட்டும் கொடுக்கல, ஓகேவா? ஸோ ஆனால் இதுக்கப்புறம் வந்து ஸோ டாபிக் வைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் வைஸ் வந்து எதாவது எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்கன்றதை பார்த்துட்டு அந்த சப்ஜெக்ட்டுமே நம்ம படிக்கிறதுக்கு தனியாக ஒரு செப்பரேட் பிளானாக ரெடி பண்ணலாம். ஸோ இப்போ வந்து உங்ககிட்ட நான் வந்து ஒரு ஹெல்ப் கேட்க போகிறேன். ஸோ இதுவரையும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் யாராக வேணாலும் இருக்கலாம், கொலீக்ஸாக இருக்கலாம், சிவில் சப்ஜெக்ட்ஸ் பேசிஸில் படிச்சிருக்காங்க அப்படின்னா ஸோ எக்ஸாமுக்கு படிக்கிற ஐடியாஸ் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வந்து நம்ம சேனலோட லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ நம்மள வந்து நிறைய பேருக்கு வந்து எப்போ இப்போ தான் வந்து எக்ஸாமுக்கு வந்து ஒரு ஒரு ஃபயராக படிக்க ஆரம்பிச்சிருக்கோம்,
ஸோ 2015-14 படித்தவங்களாம் கூட இப்போ தான் வந்து ஒரு கிளாரிட்டி இருக்குது, எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணலாம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்ற கிளாரிட்டிலாம் வந்து நமக்கு இப்போ தான் கிடச்சிருக்கு. ஆனால் நம்மளோட இப்போ உங்களோட ஸ்டூடெண்ட் லெவலாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸில் இருக்கவங்களுக்குலாம் வந்து நீங்கள் இந்த லிங்க்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களாம் கொஞ்சம் இன்னும் சீக்கிரமே வந்து ஒரு எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த ஹெல்ப் நீங்கள் எங்களை எல்லாருக்கும் செய்வீங்க, நீங்கள் எல்லோரும் எங்களுக்காக செய்வீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம், ஓகேங்களா? ஸோ நம்ம ஜேர்னியை வந்து சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த 6 மந்த் அந்த பிளானரோட நம்ம ஃபோக்கஸ்டாக படிக்கிறதுக்கு எல்லாருமே தயாராக இருங்க. ஸோ எல்லாருமே ஃபயராக படிக்க போகிறோம், கண்டிப்பாக போஸ்டிங் வாங்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கணும், கண்டிப்பாக நம்ம போஸ்டிங் நம்ம வாங்குகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து, ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்குமே வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஐடியா சஜஷன்ஸுமே நீங்கள் எங்களுக்கு கமெண்ட்டில் தாராளமாக கொடுங்க. ஸோ இந்த நம்மளோட வீடியோஸில் எதனா டவுட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னாலும் நம்ம குரூப்பில் வந்து தனியாக கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஒரு சாட் செஷன் வச்சுக்கலாம், ஃபுல்லாக டிஸ்கஷன் செஷன்ஸ்லாம் வச்சுக்கலாம், கிளாரிட்டி பண்ணுவோம். ஸோ இவ்வளோ நாள் வந்து லாஸ்ட் டைம்ன்றதுனால சில டைம்ஸ் வந்து நம்மளால் கிளாரிஃபை பண்ண முடியாமல் போயிருக்கலாம், சாரி ஃபார் தட். இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த 6 மந்த்ஸ்ன்றது நமக்கு இனஃப் டைம் இருக்கும், நம்ம அதெல்லாமே கிளியராக படிக்கலாம், ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் சஜஷன்ஸ் எல்லாமே தாராளமாக எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.